வணக்கம் சார். என் பேர் நர்மதா, பிஎஸ்சி நியூ அட்மிஷன். ஏம்மா, நீ மிஸ்டர் ஜெகநாதனோட டாக்டர் தானே? ஆமா. உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வீட்ல இருந்தே படிக்கலாமே. ஏம்மா ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற? உங்களுக்கு தெரியாததா சார், நான் 5 வயசா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய்ப்பாசம்னா என்னன்னே தெரியாத என்ன, சின்ன வயசுல இருந்து இங்கேயே படிக்க வச்சுட்டு எங்க அப்பா ரொம்ப வருஷமா ஃபாரின்லயே தங்கிட்டாரு. ஆடம்பரமான வாழ்க்கை, வீடு வசதி, கூப்பிட்ட குரலுக்கு 10 வேலைக்காரங்க வந்தாலும் அந்த பங்களாவில் நான் ஒரு அநாத மாதிரி தான் வாழ்ந்தேன். அந்த லைஃப் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். அதனால தான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலான்னு உங்கள் காலேஜில் வந்து சேர்ந்தேன். இன்றைக்கி தான் நான் முத முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். உங்கள் ஆசீர்வாதம் வேணும். காட் பிளஸ் யூ மை சைல்ட். நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்க போகிற பாடம் கம்ப ராமாயணத்தில் நகர் நீங்கு படலம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வாமா. யார் நீ? நான் புதுசா சேர்ந்திருக்கிறேன், நியூ அட்மிஷன். பேர் என்ன? நர்மதா. நல்ல பேர். போய் உட்கார். தேங்க் யூ. இந்த கடலிலே எப்படி எப்படி பல வர்ணஜாலங்கள் தோண்டி தோண்டி மறைந்து கொண்டிருக்கின்றதோ, அதை போல பல வண்ணங்களை கொண்டவனோ, பல எண்ணங்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள், ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான், இந்த உலகமே அழிந்தாலும் ராமனுடைய அழகு அழியாது போ. இதைத்தான் கம்பன், வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையானுடன் இளையானுடன் போனான், மையோ மரகதமோ மறுகடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். அடுத்த காண்டம் நாளைக்கு. நர்மதா. அப்பா, எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் எப்போ வந்தா உனக்கு என்ன? இல்ல உனக்கு என்னன்னு கேக்குறேன். கடல் போல வீடு இருக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு 1000 பேர் இருக்காங்க, எங்கிட்ட கூட சொல்லாம இங்க ஹாஸ்டல்ல இருந்து தங்கி இருக்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் நீ தங்கலாமா இல்ல தங்கலாமான்னு கேக்குறேன். அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்களும் பிசினஸ் பிசினஸ் அடிக்கடி வெளியூர் போயிடுறீங்க. கூப்பிட்ட குரலுக்கு 1000 பேர் வந்தாலும் அங்கேயே எனக்கு தனிமைதான் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க இருந்தா என்ன? நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. எனக்கும் நிஜமாவே உங்க அம்மா இறந்த பிறகு என் மன நிம்மதிக்காகத்தான் அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கு. உனக்கு இந்த ஹாஸ்டல்ல தங்குறதான் சந்தோஷம் தான். Go ahead. I have no objection. அப்பாடா, சப்பள பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெகிலேயே சுட்ட தோசைமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுங்க. எங்க உயிரெல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற, சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க. நான்
திருவிழாவில் ஒரு திருப்பாடல். கோபுர கலசம் கல்லறை பூக்கள் உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் போதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது. மூங்கில் மரக்காட்டுல வந்து வந்து ஓட்ட போடும் தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல எப்படி காதல் வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. சுரேந்தர் நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அவன் என் கிளாஸ்மேட், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் உங்களை மாதிரி தான், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் படிப்பு உண்டு, ரொம்ப அமைதியானவன். இதை பாருங்க, அவனுக்குன்னு பிலோமினான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாங்க. பார்க்கணும்னு நினைச்ச அந்த சுரேந்தர் இங்க தான் தூங்கிட்டு இருக்கான். சுரேனோட டைரக்ட் கிடைச்சாலும் கிடைச்சது, அது என்ன அலாவுதீன் அற்புத விளக்கா அப்படி பார்த்துட்டு இருக்கே? ஒண்ணு இல்ல, இவ்வளவு சாமுத்திரிக்கா லட்சணம் உள்ள ஒருத்தர் ஒரு பொண்ணுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்காருனா இதுல ஏதாவது விஷயம் இல்லாமலயா இருக்கும்? ஏண்டி, செத்து போனவனோட டைரியை பிடிச்சா என்னடி தெரிய போகுது? உனக்கு வேணா இது செத்து போனவரோட டைரியா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவனுடைய ராகம். புரியல? எனக்கு இதுதான் புரிஞ்சது. இது புரியறதுக்கு மனோசத்துவ நிபுணர் டாக்டர் விஜய். You are your Indian doctor. Yes, yes. All animals your friends. Yes, yes, yes. Correct. Okay. Your nose, my nose. அதுவும் yes, yes, man. Excuse me. நீங்க தான் மனத்தத்துவ டாக்டர் விஜயா? நானே தான். அதுல என்ன டவுட்? Objection. I objection. He is not a doctor. I am your doctor. What do you want, madam? You are your doctor. Yes. You are your doctor. Yes. He is only veterinary doctor. I am also cyclist doctor. இவ மிருகங்களுக்கு தான் வைத்தியம் பாப்பான், நான் யானைக்கே வைத்தியம் பாப்பேன். யாருங்க அங்க கதவை தட்டுறாங்க? நான் தான் டாக்டர். என்ன உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. கதவை தருங்க, கதவை தருங்க. ஒரு அடி எடுத்து வச்சீங்க, உங்களை கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான்.
அடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுயா? ஏய் டாக்டர்ங்கயா? நான் தான் டாக்டர். எந்திரியா டாக்டர்ங்கயா? டாக்டர்ங்கயா? ஐ ஆம் எ டாக்டர். டாக்டர்ங்க. ஐ நோ ஐ நோ. நீ யார் மரியாதையா சொல்லு? டாக்டர்ங்க. டாக்டர்ங்கயா? நான் இங்க இருக்கறடா. யாரே டாக்டர் புடி வச்சது? யாரே டாக்டர் புடி வச்சது? யாரே தாங்க? என்ன தைரியம் இருந்தா எங்க டாக்டர் எங்க மாஸ்டர் புடி வைப்பீங்க? ஐயோ நான் இப்பதாங்க வந்தேன். பின்ன டாக்டர் பார்க்க வந்தேன். இவங்க எல்லாரும் டாக்டர்னு சொல்றாங்க. யாருங்க ஒரிஜினல் டாக்டர்? யூ மிஸ்டேக்கன். ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். உங்ககிட்ட என்னடா பேச்சு? வந்து கதை வத்தர்றா? கட்டாதீங்க மாஸ்டர், நான் தான் திறந்து வரணும். ஃபாலோ பேக். என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யாரு? டாக்டர் விஜய். நீங்க தானே? நான் தான் டாக்டர் விஜய். நான் தான் இவர் அசிஸ்டன்ட். ஒரு விதத்துல இவர் எனக்கு சித்தப்பா கூட. இவங்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்னங்க விஷயம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 22 வயசுல காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன் டாக்டர், இந்த மாதிரி இறந்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா? எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நான் ஹியூமன் சைக்காலஜி பத்தி படிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். இயற்கையாவே சாகிறது வேற. தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாம ஒருத்தர் செத்து போயிட்டா நிச்சயமா உங்க ஆத்மா சாந்தி அடையாது. வந்து பயப்படல. நான் தான் இங்க வாட்ச்மேன். கல்லறைக்கு எதுக்கு வந்த? சுரேந்திரனுடைய கல்லறைய பாக்கிறதுக்கு வந்த. புத்தகத்தை என் கீழே போட்ட. எடு புத்தகத்தை. போறதுக்கு முன்னாடி ₹1 கொடுத்துட்டு போ டீ சாப்பிடறதுக்கு. ஏண்டி நர்மதா, ஏதோ காலேஜில சேர்ந்தமா படிச்சமா எக்ஸாம்ல கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு பாஸ் பண்றதை விட்டுட்டு யாடி உன்னை அந்த கல்லறைக்கு போக சொன்னது? உனக்கு ஏண்டி இதெல்லாம்? நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா உங்க அப்பா கேரடி பதில் சொல்றது. கூட படிக்கிற எங்களை தானே கேப்பாரு. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், என்ன பொண்ணு ஆகாது. நாளைக்கு கூட சுரேந்தர் இருந்த இடத்த போய் பார்க்க போற. ஆமா, உயிரோட இருக்கிற என்ன பத்தி கேட்காதீங்க. செத்து போன சுரேந்திரனை பத்தியே கேளுங்க. அவன் எப்படி செத்தான்னு கேட்டிய உனக்கு சொல்றம்மா. இங்க இருந்துதான் சுரேந்திரன் குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். போகாதம்மா, அங்க போகாத. நான் சொல்றத கேளு. அது பாடும்
தேந்திடவே உனை கேங்கிடுதே மனமே, தேந்திடவே ஒரே முறை உன் தரிசனம் உலா வரும் நம் ஊர்வலம், என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கவிதையை முடிக்கலையே. என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா. அதுல எழுதது இதுல எழுத மாட்டீங்க. எந்த பொண்ணுமே போக துணியாத இடத்துக்கு நீ போற. என் கிரேவியாருக்கு போன, நான் தற்கொலை பண்ணிக்கிட்ட இடத்துக்கு போன, அங்க காலடி கல்லுதான் விழுந்துச்சு. கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீயே விழுந்திருப்ப. சொல்லு, எதுக்காக நீ என்ன தேடுற? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் ஆசைப்படுற? இப்ப கூட நான் வீட்டு போன கவிதையை முடிக்கணும்னு முயற்சி பண்ண, அதை நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்போ நீ ஒரு ரத்தத்தால எழுதினப்ப என்னால் தடுக்க முடியல. அதனால்தான் இப்ப நான் முன்னாடி வந்தேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அடியோட விட்டுற. நீ வாழ வேண்டிய பொண்ண, என்னை பத்தி நினைக்காத, என் கவிதைகளை படிக்காத. நான் உயிரோட இருக்கும்போது தான் நிம்மதியா இருக்க முடியல. செத்தப்புறமும் மாவது என்ன நிம்மதியா இருக்க விட பிளீஸ். Thank you.
சோபா மேடம், என்னாச்சு அவளுக்கு? தெரியல மேடம். தெரியலையா? நீ தானே அவ கிளாஸ்மேட், ரூம்மேட் நீ தானே? எஸ் மேடம். தெரியலங்கற எனக்கே தெரியல. ஏதாவது மருந்து கொடுத்தா ரியாக்ஷன் ஆயிடும். எதுக்கும் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். வர. நீ தானே அவ கூட இருப்ப? எஸ் மேம். ராத்திரி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. இனிமே நீ என்னை எப்ப பார்க்க விரும்பினாலும் எப்ப பேச விரும்பினாலும் நான் உன் முன்னாடி வருவேன். யார் கண்ணுக்குமே தெரியாதுன்னா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். போதுமா? ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. அது சரி, என்ற வேர்லுக்கு இடத்துல ஏத்த நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க. முதல்ல அத நாவத்துல வச்சுக்கோங்க. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்க வீட்டுல லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க. லட்சுமி பால் டாக்டரே, வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க. லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு, பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னே வந்து என்னன்னு பாருங்க. ஆற வாங்க விசுக்குனே. அது சரி, தலை மேல கை வச்சு போட்டீங்க பால் வந்துரு பாக்கும். வாங்க மால மாலனு அஞ்சோ கொத்தா வேணா சேர்த்தாரேன். அம்மா, நான் MBBS டாக்டர். எனதுங்க? நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன். இது எங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க? என்ற மாட்டுக்கு வைத்தியம் பாக்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு, இதுங்க என்னத்த கொடுக்கு? அங்க வாரம் போறத வரவேதால மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்தருக்கு வந்துட்டாரு. இவனுங்களை டிராக்டர் சொல்லிக்கிட்டு எங்கெந்த பொண்ணு மாதிரி இன்னைக்கு அவன் வச்சுக்கிறேன் நான். உங்க கவிதைகளை பிடிக்கும் போது நான் தனிமையில இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க. என் கவிதைகளை இவ்வளவு நேசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் கவிதைகளை என் மனசுக்கு படல. அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல பட்டத கவிதையா எழுதுன, அவளையும் ஒரு கவிதையாவே நினைச்சேன். ஆனா அவ என்ன பிரயோஜனம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் ஃபிலோமினா என்ன புரிஞ்சுட்டு இருந்தான்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நர்மதா, ஒரு குருவி இறைய தேடி தன் ஜோடியை விட்டு பறந்து போச்சு. ஒரு கப்பல்ல நிறைய தானியங்கள் சிதறி கிடந்தது. அந்த தானியங்களை சாப்பிட்ட மயக்கத்துல அந்த குருவி அங்கேயப்படுத்து தூங்கிருச்சு. முடிச்சு பார்த்தப்ப கப்பல் ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போனதை உணர்ந்துச்சு. அடடா, நம்ம ஜோடியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமேன்னு பதறி போய் சிறகு வலிக்க
கரையை நோக்கி பறந்துச்சு. ஆனா கரை கண்ணுக்கு தென்படல. சரி, கப்பலுக்காவது திரும்ப போவோம்னு கப்பலை நோக்கி பறந்துச்சு. ஆனா எவ்வளவு தூரம் போய் கப்பல் கண்ணுக்கு தென்படல. பாவம் அந்த குருவி கரைக்கும் போய் சேர முடியாம கப்பலுக்கும் திரும்பி போக முடியாம கடல்லையே விழுந்து செத்து போச்சு. அந்த நிலைமை தான் எனக்கும் ஏற்பட்டது. என் கதையை சொல்லி உன்னாழ வச்சுட்டேன்ல. ஐம் சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ கிளம்ப. நாளைக்கு வருவீங்கல்ல? நீ வந்தா நிச்சயமா நானும் வருவேன். டாக்டர், என் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்லிட்டாயா? ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்க. வாய்க்குள்ள போய் அவுட்ட போற. என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி? எதனால நீ எனக்கு சொல்லி தொலைறதுங்க? இந்த கொலையில வகுத்து வலி அலையில அலையில வலிக்குதுங்க. ஐயோ டாக்டரே, வகுத்து வலிக்கு எது நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. ஆப்த அவசரம் போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பண்ணாட்டு இருக்கிற ஆடிவே. பல்லுகள் எல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன், ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானமா? பார்த்து விடுங்க மாஸ்டர், செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது. அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம். வயிற்று வலிக்கு மருந்து நல்லா போயிடுச்சு. காதல பத்தி ஒரு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதிருக்காரு கேளுங்களேன். ஏன் நிறுத்திட்டீங்க? இவர்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல, எவர்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள, தலையில அடிக்காத. அப்புறம் நான் ஆளு கூட்டணும் வந்துருவா. அடிக்கலீங்க, இவர்தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா? எவருமா? எனக்கு நின்னுட்டு இருக்கீங்களே, எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களேவா? ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது. மர்மமா இருக்கு. அங்க வயித்துல குத்துறானுங்களே, அங்க முதுகுல குத்துறானுங்களே. விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா. எங்க இவ்வளவு ஆளையே காணோம்? ஏய், உள்ள என்னடி பண்ற? ஹாஸ்டல் இருக்கிற அத்தனை பேரும் காலேஜுக்கு போயாச்சு, வாசிக்கிறோம். என்னடி இது, காலேஜுக்கு வர்ற ட்ரெஸ் மாதிரி தெரியலையே. மேக்கப் எல்லாம் வர பலமா இருக்கு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, லீவ் சொல்லிடு. சரி சரி, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும் போதே இன்னைக்கு நீ காலேஜுக்கு கட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட்டுமா?
காப்பாற்றுங்க. பியூட்டிஃபுல். நர்மதா, ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டான். யார் அவன்? ஆனந்தோ கினந்தோ. என் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பியிருக்கான். ஏண்டி யாரோட பேசுற? நல்லா தானே எடுத்திருக்கான். எடுப்பான் எடுப்பான், அடிக்கடி என்ன ஃபாலோ பண்றான். அப்படியா? அவன் பேர் என்ன சொன்ன? அதான் சொன்ன இல்ல, ஆனந்த்ன்னு. ஆஹா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவன நான் பாத்துக்கிறேன். என்னடி இது, போட்டோ அந்தரத்துல நிக்குது. முதல்ல போட்டோ வாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க போறாளுங்க. எனக்கு போயிட்டீங்களா? ஆள் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. சோதிச்சு நர்மதா, நீ மட்டும் என் வாழ்க்கையில மனைவியா வந்தா என் வாழ்க்கை வசந்தம் ஆயிடும், இல்லனா நிச்சயம் பாலவனம் ஆயிடும். பரவாயில்லையே, சின்சியரா தான் லவ் பண்றான் போல இருக்கு. யா குடிக்கிற? பேரு நர்மதா, ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா பாடுறா. சேரிங் கிராஸ்ல 8 நம்பர் வீடு தான் அவங்க ஹவுஸ். நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ 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 நோ, எதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்கணும்? நீ ஆசைப்பட்ட இல்ல, அவ யாருடைய பொண்ணா இருந்தாலும் சரி உனக்கு கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் டாட். யார் இந்த வீட்டில்? யார் இந்த வீட்டில்? யார் இது? கம் டவுன் டு மீ. எஸ், நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யூ ஆர் யூ மிஸ்டர் ஜெகநாதன்? நீ சக்கரவர்த்தி? எஸ் எஸ் அதுக்குள்ள கூட்டணியா கிழிஞ்சி வந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, இங்க நர்மதாங்கிறது என் பொண்ணுதான். ஓம் பொண்ணா? ஆமா. அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. என்னடா சௌரியமா போச்சு? இத பாரு ஜெகநாதன், எனக்கு ஒரே ஒரு பையன் ஆனந்த், ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா இருப்பான். இதுவரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓம் பொண்ணு எங்க பார்த்தானோ தெரியல, கல்யாணம் பண்ணா ஓம் பொண்ணு தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். இத பாரு, இதையும் பாரு. என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் உன் பொண்ணுக்கு தாண்டா. இப்போ என் மருமகளை நான் பார்க்கணும். அவ இப்ப வீட்டுல இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்க. ஓ அப்படியா? அப்போ ஒன்னு செய். என்ன? நீ என் பையனை பார்த்தது இல்ல, நான் உன் பொண்ணை பார்த்தது இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. அப்படி அப்ப நீ என்ன பண்ற?
உன் டாக்டரை கூட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துறேன். டன். ஏன் முகத்தை மாத்தி நிக்கிறேன்? ஏ நீ ப்ராப்ளம். எஸ் நீதான் ப்ராப்ளம். மேட்டருக்கு வாங்க. கவனமா கேளு. என் ஃப்ரெண்டு ஜெகநாத வருவாரு. எங்க உள்ளார விட கூடாதா? சொல்றத கேளு. சொல்லுங்க. கூட அவர் பொண்ணு வருவா? எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. என்னங்க உங்க ஃப்ரெண்டு வராருங்க? கூட அவர் பொண்ணு வருதுங்க. ஹலோ. சிரிக்காதடா. என்னடா லேட்? உனக்காக நான் ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சிருக்கேன். ஐ அம் சாரிடா. இதுயா? ஓ அன்னைக்கு நீ மீட் பண்ணல? என் டாக்டர் நர்மதா. நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி. நல்லா இருமா. சக்கி உன் பையன் எங்கடா? கூப்பிடுறேன். ஆனந்த். இவருக்கா பிறந்தாள்? ஆனந்த் என் ஃப்ரெண்ட் ஜெகநாத். Many happy returns of the day. Thanks. Narmada? Excuse me? Enanga? Neenga en birthday ku varuvinga nu edhirpaakave illa. Ana enna vaalthuvinga nu ippo na edhirpaakuren. உன்னை அழைப்பேனே முத்தமடையே.
வசந்த காலமா தனிமையில் நீ இனிமையை அழைத்து வா மனதில் ஆளவா மௌனம் ஏன் மௌனமே வசந்த காலமா ரொம்ப நல்லா பாடுறான். அது நீங்க சொல்றீங்க அங்கிள். அண்ணா உங்க டாட்டர் ஒண்ணுமே சொல்லியே மௌனமாவே இருக்காங்களே. அவளுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் இல்லையாமா? நேரா மச்சி வீட்டுக்கு போலாம்பா. ஓட ஓட வரட்டானே டிராக்டரே. ஐயோ இந்த நேரம் பார்த்து தாள வர காணுமே. டேய் டாக்டர் வீட்டுக்குள்ளாரயா போற? கேப் மாதிரி அருவா வச்சு துரத்துறா டாக்டரே. அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்ட கையில கொடுத்து பாருங்க, அக்கா வந்துட்டே லயன் கட்டி அரிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரநாயகம் பேசுவா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாருங்க. ஏய் நம்ம வீட்டு போடு. தப்ப எடுத்துக்காதீங்க. அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே. ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டு போயிட்டு. போதும் நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. இங்க வா, இதை எடுத்துட்டு வா. ரங்கசாமி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது மிஷின்ல அடிபட்டானுங்க. இங்க பாருங்க. ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கா? வாங்க.
பாருங்க, உங்க ப்ராப்ளம்ஸ் போனஸ் ஸ்ட்ரைக்கு என் அப்பா கிட்ட வச்சுக்கோங்க, அடி தடி மாத்திரம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆ, உங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. ஏய், அங்க பாரு, அவ தனியா உட்காந்து படிக்கிறா. இங்க உட்காந்து படிக்கலாம் மாடி. ஐயோ வேண்டாப்பா, அப்புறம் அவள மாதிரியே நம்மளும் ஆயிடுவோம். மாடி இங்கேயே உட்காந்துக்கலாம். போச்சு சரியில்லை. சார், சார், யாரு, யாருமா நீங்க, என்ன வேணும்? உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன், செக்யூரிட்டி எல்லாம். அப்படியா? உங்க பொண்ணு இப்ப எல்லாம் தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறா, தானே சிரிச்சுக்கிறா. கேட்டா இவர்கிட்ட தான் பேசினேன்னு ஒரு இடத்த காமிக்கிறா, அங்க பார்த்தா யாருமே இல்ல. இத பத்தி என்ன நினைக்கிறதுனே புரியல. டோட்டலா அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துருச்சு சார். இனிமே அவ ஹாஸ்டல்ல இருக்கிறது அவளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க பாதுகாப்புல உங்க வீட்டோட இருக்கிறதுதான் அவளுக்கு நல்லது. ஏன்னா அவ ஒரு வயசு பொண்ணு. நான் வரேன் சார். என் டாக்டர் நர்மதாவை பத்தி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணதான் வந்திருக்கேன். ஷூர், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தட் யூ ஆர் எ லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட். சோ ஆஸ் எ சைக்கியாட்ரிஸ்ட், அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. பேயும் பேயும் சேர்ந்தா கொட்டம் அடிக்கும்பாங்க. நீயும் நானும் சேர்ந்தா கொட்டமா அடிக்க முடியும். நம்ம நர்மதா பேசுறது, படிக்கிறது, சிரிக்கிறது, கல்லறைக்கு போறது, இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. அம்மா, இது நம்ம ஸ்லோக்ஷன் கிட்ட சொன்னீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டனே. ஸ்லோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டுடே இஸ் சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசா சேர்ந்திருக்கிற பேரர்னா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன டிபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆவி பறக்கிற மாதிரி ரெண்டு இட்லி கொண்டா. போச்சு, எல்லாரும் முன்னாடியே மாத்த வாங்கிட்டாங்க. இது அவளுக்கு எழுதுன, நீ சொல்லு. நீ சொல்றா, நான் எழுதுனடா, நான் அப்படி எழுதுனே போச்சு. கிளியா பேட்டா, இவளுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். விட்டு உட்கார கூடாது. ஸ்ரீராமஜயம் தத்து வர. டே, நான் இங்க இருக்கேன். ஓ, மியா 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 மியா. சாரி, தெரியாம வச்சுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பாடம் ராவணன் வதைபடலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே வாரணமும் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுறேன், நீங்கள் எழுதிக்கீங்க. ஆஹ்,
இந்த லெட்டர் எழுதினது யாரு? லெட்டரா? லெட்டரா சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதினது யாரு? எனக்கு தெரிஞ்ச ஆகணும், இந்த லெட்டர் எழுதுறது யாரு? நான் எழுதுறேன், என்ன போது அது வல்லவே மேடம். இன்னைக்கு ஸ்டேஷன்ல மனம் போச்சு, கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு. இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? க்ளோஸ் டிஸ்மிஸ் தான், ஊர் பார்க்க கிளம்பிட்டு தான், எல்லாம் போச்சு. சுரேந்தர் நமஸ்தே மேடம், நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் ராம் தப்பா உங்க மன்னிப்பு கேட்கணும் தான் இவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன், இல்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா, நீ இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ, அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நாலு பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே. அந்த லெட்டரை நீ எங்கிட்ட தனியாவே கொடுத்துருக்கலாம், நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த காலத்துல நான் ஆடின கிரிக்கெட் பாத்து நம்ம நம்ம மேடம் சீதா என்ன பாத்து என்னது ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கடா. ஏன் சொல்ல மாட்டாடா? ஏன் சொல்ல மாட்டா? வேஸ்ட் செட் போடாத பேண்ட் செட் போடுன்னு சொன்னா கேட்டியா? உன்ன மாதிரி பிரம்மச்சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி கிழவிதான் கிடைப்பா. உன்னால எந்த பொண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல, பேசாம இந்த கிழவிக்கே வாழ்வு கொடு. யூ சி மிஸ்டர் சுரேந்தர், சீதா இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அண்ட் மார்வலஸ் நேம். யூ நோ சீதா இஸ் தி ராமன்ஸ் வைஃப். வாழ்க்கையில இப்படி துப்புறானுங்க. கண்ட்ரி தி கேம் சார். நீ எவ்வளவு பண்ணியோ அந்த சுரேந்தர் மசியவே மாட்டேங்கிறானே. எங்க போயிட போறா? காலேஜ்ல இருந்தா பிக்னிக்னு ஒண்ணு வந்தேட்டீரோ, அதுல அவனை கவனிச்சுக்கிற. வேணும்னா நீயே பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இன்னும் ஒரு வாரத்துல நீங்க எல்லாம் எஜுகேஷன் டூர் போக போறீங்க. இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், உங்களை எல்லாம் நான் தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போக போறேன். சுரேந்தர், நான் தலைமை தாங்கி வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே? இதுல என்ன வெட்கம்? உங்க தலைமையில நாங்க வரத்துக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம். குடும்பப்படுத்துறாங்களே, வாழ்க்கையில சந்தோஷமே வராது போல இருக்கு. ஆதியா ராணி. ஓரத்தில் முத்தங்கள் தந்து விட்டால் தீராதா?
சீட்டில் என்னை தள்ளாதீங்க தள்ளாதீங்க, சில்லறை காமம் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க. சிற்றின்ப சீட்டில் என்னை தள்ளாதீங்க தள்ளாதீங்க, சில்லறை காமம் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க. ஆண் பிள்ளை என்றால் ஒரு ஆண்மையுண்டு, ஆசையை கட்டி வைத்தால் மேன்மையுண்டு. காதலும் கொள்ளாதே, ஆசையை வைக்காதே, ஜோடியை தேடாதே, லீலைகள் செய்யாதே. அந்த ஞானம் வந்து சேரும் போது சொர்க்கம் சொர்க்கம், இந்த மோகத்தியில் சாயும் போது துக்கம் துக்கம். சித்தர்கள் பாடலில் உள்ளது போதனை, அறிந்தவர் காண்பதே பேரின்பம். புத்தனை பாரடி, சொன்னதை கேளடி, நல்வழி தேடிப்போ ஆனந்தம். பாரதி பாடல் கண்ட பெண்கள் நாங்கள் தானே, காளிதாசன் கவிதை எல்லாம் சொல்வதென்ன காதல் தானே. பருவத்தில் பயிரை செய்தால் உண்டு சுவையும் உண்டு, குருவிக்கும் உணர்ச்சி உண்டு, கூடு கட்டி வாழும் நன்று. சொந்தமென்றும் வந்தமென்றும் வீழ்வோரெல்லாம் ஒரு பட்ட மரம் போல பட்டு போவாரம்மா. சொந்தமென்றும் வந்தமென்றும் வீழ்வோரெல்லாம் ஒரு பட்ட மரம் போல பட்டு போவாரம்மா. நீயும் வந்த நானும் வந்த வாயா வாயா உறவாடு, ஆண் பிள்ளை என்றால் ஒரு நீ செய்வுண்டு, அப்போது காதல் வரும் ஆசை உண்டு. காதலும் கொள்ளாதே, ஆசையை வைக்காதே, ஜோடியை தேடாதே. சொல்லு சொல்லு ஒரு காவி கட்டி காசி பக்கம் செல்லு செல்லு. ஆண் பிள்ளை என்றால் ஒரு ஆண்மையுண்டு, ஆசையை கட்டி வைத்தால் மேன்மையுண்டு. என்ன இந்த பக்கம் காலேஜ் போலையா? ஏன் தெருப்படி வேணுமா? போங்கடி. பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, இதுங்க சொல்ற பதில் என்ன? காலேஜுக்கு போலையான்னு கேட்டேன், திருப்படி ஓணுமான்னு கேட்டுட்டு போறாளுங்க. நான் கேட்ட கேள்விக்கும் இதுங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுங்கெல்லாம் எங்க கேள்விக்கு பதில் எழுத போறாங்க? ஒன்னும் புரியல. காலையில இருந்து டென்ஷனோ டென்ஷன், நகையின நகையின டென்ஷன். எங்கடி அந்த ஜெகதல பிரதாப? அங்க பாரடி, அந்த பப்ளிசிட்டி வந்தாச்சு. வெண்மை சூப்பரின் வெண்மைக்கு ஒரு சுரேந்தர். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா நிர்மா நிர்மா. கொஞ்சம் இருமா சுரேந்தர், உங்களின் ஆடைகள் மட்டும் இவ்வளவு வெண்மையாக இருப்பதன் ரகசியம் என்ன? ஓ, சூப்பரின் வெண்மையோ? சிறன், இவர் காலேஜுக்கு வேஸ்ட் கட்டிட்டு வராதீங்கன்னா கட்டிட்டு கட்டிட்டு வராரு. இனிமே ஒரு வேஸ்டி கட்டக்கூடாது, ஒரு வழி பண்ணிடுங்க. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நான் உன் கூட கனவுல டுயட் எல்லாம் கூட பாடிட்டேன். இப்போ சொல்ற, இந்த கன்னி பொண்ணோட மனசு கெட்டு போனது கெட்டு போனதுதான். நீ எனக்கு எழுதுற லவ் லெட்டர் 1000 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்க, இந்த காலேஜ் செவர் எல்லாம் ஒட்டுறதுக்கு என்ன சொல்ற? ஐயோ, என்னைய கைய பிடிச்சிருக்கிற? யோ, யாராவது பார்த்து தப்பா நிற்பாங்க. விடியா, யோ, கைய விடியா, நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. பாரு, உன் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்ட போகுது. அன்னைக்கு பிக்னிக்ல கலாட்டம் பண்ண, இன்னைக்கு லெட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? லவ் லெட்டர் எழுதிட்டு பிளேட்டா மாத்திரியா? ஏய், நான் பிளேட்டா? காலேஜில புதுசா சேர்ந்திருக்காளே, இவ பேர் என்ன? பிளேட்டை மாத்திரம் வந்துட்டான்,
கொஞ்சம் இரு வர. கோலப்பா இங்க வா. சுரேந்திரனுக்கு பயாலஜியில் இஸ்லியா டவுட்டு, போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுற. வெயிட். எனி டவுட்ஸ்? நிறைய இருக்கு. ரூம் கொஞ்சம் வரியா? ரூம் கிட்டக்கு இங்கேயே கேட்கலாமே. ஒண்ணு இல்ல, ரூம்ல வச்சு உன்ன கொஞ்சம் மந்திரிக்கணும். ஏன் இங்க மந்திரி கூடாதா? இப்பவே ஆரம்பிக்கிறேன். நீ என்னால கோலப்ப நடி வாங்கினாரு, இன்னைக்கு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏய் சுரேந்தர் வராரு, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுற. இப்ப எந்த கையால் அறிஞ்சீங்களோ அதே கையால நீங்க நினைக்கணும். அது நடக்காதுன்னா இனிமே நான் வாடுறதுல பிரயோஜனமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போற ட்ரெயின்ல விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இதான் உன் முடிவா? ஆமா. சுரேந்திரா, நீ என்னடா அந்த பிலமனாவை கை நீட்டி அடிச்சுட்டு வந்துட்ட, அவன் என்னடா தற்கொலை பண்ணிக்கிறான்னு தண்டவாளத்துல போய் படுத்துக்கிட்ட. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். நீ அவளை ஏத்துக்கிறியா இல்ல அவ சாகணுமா நீ முடிவு பண்ணிக்க. ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, வாங்கடா போலாம். செத்த சாகட்டுமே. எனக்கு என்ன, நானா இவ்வளவு தற்கொலை பண்ணிக்க சொன்னேன்? இங்க பாருங்க சுரேந்தர், ஒரு மாசத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடுற இந்த காலத்துல உங்களுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்க அந்த பிலோமினா. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், அவ கேக்குற மாதிரி இல்ல. ட்ரெயின் வரதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, வாங்கடி போலாம். என்ன போய் யார் இவ்வளவு லவ் பண்ண சொன்ன? Thank you.
வச்சுக்கோ எந்த நண்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச, கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம்மா. இந்த பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம்மா. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. அது வந்து ஒண்ணுல நானும் உன்ன மாதிரிதான் இருக்கணும் நினைச்சேன். என்னாச்சு அதுக்கு? ஆனா அந்த பொண்ணு வந்து என் வாழ்க்கையில கொஞ்சம் எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. அந்த பொண்ணு நான் லவ் பண்ணுதா? ஆமா. என்னது வேஸ்ட் விட்டு பேண்ட் போட்டு வந்திருக்க? நல்லா இருக்க? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் நல்லா பண்ணிட்டு வருவீங்கடா. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏய், பொண்ணு கூட பழகணும்னா பழத்தை மறந்துட்டு உட்கார கொஞ்ச நேரம். நோ டைம். நோ டைமா? இவனுக்கு வந்த நேரம் பாரு. நம்மள என்ன சொல்றது, நமக்கு இதே பழைய மரத்தடி, பழைய வேசி, பழைய துண்டுதான். பாத்ரூம்லயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தனியா கூப்பிட்டேன். என்ன சொல்லணும் நினைச்ச? சுரேந்தரங்கிற உங்க பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே சுரேன் இருக்கட்டும். ஓகே.
சுரேந்தரங்கிறவங்க பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும். சுரேன், உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரியும். பன்னெண்டு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து குடல்லாம் காணாம போயிடுச்சுரா, லைட் ஆஃப் பண்றா தூங்கணும். நான் சொல்றது காதல விழலையா சுரேந்திரா? இனிமே என்ன சுரேந்திரான் கூப்பிடுற வேலை வச்சுக்காத, அழகா ஷார்ட்டா சுரேன் அப்படி கூப்பிடு. ராத்திரில யாரும் அவனுக்கு பேரை மாத்துறது? அவன் தான் அவளா உனக்கு மாத்தனா? இப்ப பேரை பாதியாக்குனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளையே பாதியாக்கிடுவா. அவளாவது பேரை பாதியாக்குனா எனக்கு தேரை கொடுத்து பேரி ஆக்கிட்டியம்மா. நீ எப்ப வேணா லைட் ஆஃப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா பாத்ரூம் பக்கம் ஒண்டி வராத. வருது வருது, விலகு விலகு. சுரேந்திரா, ஏண்டா பேசிட்டு இருக்கல, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்றேன்? சாரி, நான் இங்க வந்து தப்புதான். உன்னை பார்க்க உங்க அப்பா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு, அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன். அப்பா வந்து இருங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லுங்க. பாருமா, நான் உன்னை கூப்பிடல, அவனை தான் கூப்பிட்டேன். வந்திருக்கிறது உங்க அப்பாடா. இப்ப வரையா இல்லையா? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது அமுச்சு வச்சிடறேன். நான் அவரை அப்புறம் பாக்குறேன். சுரேந்தர் வல்ல வந்துங்க. சுரேந்தர் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிருக்கான். அப்படின்னா படிக்கட்டும். ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல, வர்ற ஞாயிற்றுக்கிழமை உங்க அம்மாவுக்கு திவசம், அத ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். முடிஞ்ச அவனை வர சொல்லுப்பா, அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா அவன் வர வேண்டாம். நான் வரேன் தம்பி. சுரேன் ரூம் எங்க இருக்கு? ஹாஸ்டல் உள்ள வந்துட்டல, நீயே போய் தேடிக்க. நீ எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பக்கத்தா. என்ன விஷயம்? நாளைக்கு என்னோட பர்த்டே, சர்ச்சில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். என்னோட வசதிக்கு எத்தனையோ பிரசன்ட் வரலாம், ஆனா நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது எல்லாம் உங்க பிரசன்டேஷன் என்னங்கிறது தான். என்னோட பிரசன்ட்? நிச்சயமா நீ எதிர்பார்க்காததான் இருக்கும். பாய் சுரேந்திரா, நீ உன் வாயாலே தான் கெட்டு போற. நிச்சயமா நீ எதிர்பார்க்காத பெருசா தான் இருக்கும். பெருசா பந்தவா சொல்லிட்ட, இப்ப என்ன பண்ண போற? பெரிய வசதியுள்ள ஆளா இருந்தாலாவது தங்கத்திலே ஒரு பெரிய தாஜ்மஹால் செஞ்சு கொடுக்கலாம். ஆனா உன் வசதிக்கு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன தாஜ்மஹால் தான் செஞ்சு கொடுக்க முடியும். அது சீப்பா இருக்கும். வேற என்ன செய்யறது? அடி ஜாம்பாரு சுரேந்திரன், ஒரு 100 ரோஜா பூ வச்சு பெருசா ஒரு 5 அடிக்கு ஒரு பொக்கே அது கொடுக்கலாம். மடையா மடையா, ஊட்டியில பிளவர் சீசன் நடக்குது, பொக்கே கொடுக்கறியா? பொக்கே கழுத திங்குதுரா ரோஜா பூ. வேற என்ன கொடுக்கலாம்?
அவ மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிரசன்ட் கொடுக்கணும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். உங்க பிள்ளை மதம் மாறிட்டானா, கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டானா? வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கீதம் தந்தாலும், அது பாடும் அழைக்கும் உங்கள் எங்கிருந்தால்
காலேஜ் டேல நான் சுரேந்தரோட பாடினதை வச்சு அவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. நாளைக்கு நான் ஊருக்கு போய் 10 நாள் கழிச்சு தான் திரும்பி வரேன்னு அவர் ஃப்ரெண்டு கோலப்பர்கிட்ட சொல்லிச்சிருக்கேன். இது அவரை என்னென்ன பண்ண போதுன்னு பாரு. உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன், நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். 10 நாள் கழிச்சு நானே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தேனே, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? அவசரம் நான்? இதோ பாரு, உன்னால வேணா 10 நாள் என்ன பார்க்காம இருக்க முடியும், ஆனா உன்னை பார்க்காம 4 நாள் என்னால இருக்க முடியல. அப்படியா? ஆமா, இதுவரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதனா உன் துணை இருந்தா தான் வாழ முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். சிரிக்காத 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 பிலமினா, சிரிச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. நீ சிரிச்சு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிறத? நிச்சயமா நீங்க இப்படி ஒரு நாள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அதான் என் சேலஞ்ச். பொண்ணுங்களையே ஏற எடுத்து பார்க்காத உங்களை லவ் பண்ணி என் பின்னாலேயே அலைய வைக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் நினைச்சது எதையும் சாதிக்காம விட்டதே இல்லை. ஒருத்தர் விரும்பி வருதா காதல்? எனக்கு அது விரும்பாமையே வந்தது. அதுக்கு காரணம் நான் பண்ண சேலஞ்ச் மட்டும்தான். அப்போ இவ்வளவு நாள் நீ என்கிட்ட பேசினது பழகினதெல்லாம் just to kill the time. உங்க கூட பேசினது பழகினது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் பாசிங் கிளவுட். எப்படி பொம்பளை மாதிரி அழறீங்க? யாராவது பார்த்தா என்ன தப்ப நடிக்க போறாங்க? நான் என்னமோ உங்களை ஏமாத்திட்டேனோன்னு. உனக்காக நான் சுமக்கிறேன், இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்லு, நீ என்ன விரும்பல? நான் போட்டிருக்கிற இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்பல விரும்பல விரும்பல. ஏ வசதிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னாருடைய மனைவினு சொல்லிக்கிற தகுதி உள்ள ஒருத்தரோட வாழறதா நான் பிரஸ்டேஜாவே நினைக்கிறேன். உன் பிரஸ்டேஜ நீ சொல்லிட்ட, பட் என்னோட ஸ்டேஜ் எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னைக்குமே எங்க சர்ச் கோபுரம் மாதிரி வானோக்கியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பிலோமினா, அதுல இருக்கிற உங்க இயேசுநாதரே பூமியை பார்த்துட்டு தானே இருக்காரு. நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? ஜஸ்ட் வெயிட், இன்னும் 2 நாள்ல கல்யாணம், வேற யாருக்கும் இல்ல எனக்கு தான். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்குறேன், கண்டிப்பா வந்துருங்க. இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட பேசிட்டு போனாலே பிலோமினா அவளுடைய ஃபாதர்னா. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, பிலோமினாவை நீங்க மனசார விரும்புறீங்களா? ஆமா,
அவனும் அதே மாதிரி உங்களை விரும்பி இருந்தா இப்படி பேசிட்டு போயிருக்க வேண்டாமே. இத பாருங்க சுரேந்தர், அவ முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன். இப்ப உனக்கு கட்டு போற, மணி மூணாச்சு, 4 மணிக்கு கேத்து ஸ்டேஷன் தயன்படப்படுது. அவ முதல்ல அதுல ஊருக்கு போற, அதுக்குள்ள உங்களால சம்மதத்தை வாங்க முடியும்னா இந்த பத்திரியை கிழிச்சு போட்டுட்டு அதே முகூர்த்தத்துல உங்களுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். பட் ஒன் திங், ஒருவேளை அவ சம்மதத்தை உங்களால வாங்க முடியலன்னா அதுக்கப்புறமும் அப்ப வாழ்க்கையில நீங்க குறுக்கிடவே கூடாது. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. ஏய் சுரேன், ஏய் இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் டா தேடுறது? ஏய் உனக்கு என்ன ஆச்சு? ஏய் அப்பா சீரியஸா இருக்கா? டெலிகிராம் வந்திருக்குடா. இப்ப மணி 3, 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. இப்ப மணி 3, 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. ஜயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வகாரம் கணாசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகிவர்த்தனம் கம்யம் வந்தே விஷ்ணு பவனகரம் சர்வலோகநாதம். ஓம் கிருஷ்ண கமலபத்ரஷம் புண்ணிய சரவணகீர்த்தனம் வாசுதேவம் ஜகஜோன்யம் நவமி நாராயணம் ஹரிம். Thank you.
நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர் தானே? இப்ப சொல்லுங்க, அரூபமா இருக்கிற சுரேன் என்கிட்ட மனம் விட்டு பேசுவாரு, நானும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசுவேன். மத்தவங்க கண்ணுக்கு அவர் தெரியாததுனால எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்கிறாங்க. மனசார அந்த பொண்ணு அவங்கிட்ட கெட்டு போகிறனாலும் அவ செஞ்சது என்னமோ துரோகம்தான். நம்ப நம்மளை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால ஒருத்தர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சே. சே, அந்த பொண்ணை அப்படி செய்யணும். யார் அந்த பொண்ணு? இதான் அந்த பொண்ணு. என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுக்காக சொன்னேன்னா, இனிமே நமக்குள்ள எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாதுன்னுதான். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா ஓப்பனாவே சொல்லலாம். சொல்றது கொண்டும் இல்லைங்க. நீ அந்த சுரேனுக்கு செஞ்ச பாவமோ என்னமோ, முத பிரசவத்துக்கு போன நீ வீடு திரும்பாமலேயே போயிட்ட. அண்ணன், டிஃபன் சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற, காபியும் சாப்பிட மாட்டேங்கிற, என்னது இந்த ஆள் எங்க இருக்காரு? அங்கிள், எனக்கும் நர்மதாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும். இவருக்கும் எனக்கும் கல்யாணமா? நீங்க டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பத்திரிக்கை அடிச்சிடலாம். என் பொண்ணையே உனக்கு கொடுக்கறதா டிசைட் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன டிசைனை நீயே செலக்ட் பண்ணிடு. வரங்க. மார்னிங். சைலன்ஸ் இஸ் கோல்டன். யூர் ஆல்சோ. அப்பா. என்னம்மா? ஆனந்தோ நீங்களும் பேசிட்டு இருந்தத கேட்ட, ஏன்பா என்ன கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? நர்மதா, நீ இன்னும் சின்ன குழந்தைய, உனக்கும் காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேண்டாமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் உனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? உன்னே ஒரு நல்ல பையனை பார்த்து ஒப்படைச்சிட்ட, என் மனசு நிம்மதியா இருக்கும் இல்லையா? ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல. ஏம்மா? Daddy, I want to tell you, but I don't know how to explain. எப்படி சொல்றதுனே புரியல. ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கலப்பா. I see. All right. ஆனந்துக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தகுதிகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுனால I will drop it. ஆனா உனக்கு இப்ப நான் பாதுகாப்பு கொடுத்தாகணும். உன் மனசுல யாரையாவது நினைச்சிருக்கியா? யாருன்னு சொல்லுமா? அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லுமா, யாரையாவது நினைச்சிருந்தா யாருன்னு சொல்லு. என் மனசுல இருக்கிறவரை உங்களால கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாதுப்பா. அவ்வளவு பெரிய பணக்காரனா? அவன் எவ்வளவு பெரிய கோட்டேஷனா இருந்தாலும் சொல்லு, அவனையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, அப்பா, அது சொல்ல முடியல. அதே மாதிரிதான், இவ்வளவு நாளா என்னாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த மனசுல போட்டு வச்சிருந்தேன். அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஊர்ல உன்னை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. இப்போ இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவங்க பேசுறத வச்சு உனக்கு கல்யாணமே நடக்காதோன்னு எனக்கு இப்ப பயம் வந்துடுச்சுமா. பிளீஸ், அதனால இந்த கல்யாணம் நடந்தாகணும். நான் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். நீ படிச்சவ, விஷயம் தெரிஞ்சவ, நான் சொல்றதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்.
உனக்கு எப்ப கல்யாணம் உனக்கு தெரியாது இல்ல, நாளை நர்மதா. உங்க அப்பாவும் உன்னையும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான். இத பாரு, உங்க அப்பா கேட்டதையே தான் நானும் கேட்கிறேன். ஆனந்த நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? அவனை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என் மனசுல இருக்கிறது யாருக்குமே புரியல. உங்களுக்குமா புரியல? உன் மனசுல நீ வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்க. யாராவது சொல்லு சொல்லு. நீங்கதான். நீங்க ஒரு பொண்ணுக்காக உயிரையே விட்டீங்க, அது காதல் ஆயிடுச்சு. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன், அது மட்டும் பைத்தியக்காரத்தனம் ஆயிடுச்சு. இல்ல நீ இப்படி எல்லாம் உன் மனசுல என்னத்தை வளர்ப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன் முன்னாடி வந்திருக்கவே மாட்டேன், பேசிருக்க மாட்டேன், பழகிருக்க மாட்டேன். என்ன என்ன போய் இத பாரு, இயற்கைக்கே மாறான விஷயமா இருக்கு. ஏய் நான் யாரு? இத பாரு, இனிமே நான் முன்னாடி வரவே மாட்டேன். உள்ள எல்லாரும் பைத்தியம் சொன்னப்ப கூட அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இனிமேல் என்னால உன் வாழ்க்கை கெட்டு போக நான் விடவே மாட்டேன். நீயா என்ன தேடி வந்தாலும் நான் உனக்கு காட்சி அளிக்க மாட்டேன். நானும் வருவேன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். சரே போயிடாதீங்க, சரே போயிடாதீங்க, சரே போயிடாதீங்க, பிளீஸ் சரே. விஜய் வாங்க. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தாங்க இன்விடேஷன், நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வரீங்க. ஓகே நான் வரேன். நர்மதா எழுதுவது என்னுடைய திருமண பத்திரிகை தங்களுக்கு எப்படியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இக்கடிதத்தை தங்களுக்கு எழுதி அதை உள்ளே வைத்து அனுப்பினேன். எனக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாமல் நடக்க இருக்கும் எனது திருமணத்தை எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், என்னை எனது தந்தை வீட்டிலேயே சிறை வைத்து விட்டார். எனது மனோநிலையை புரிந்து நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என நம்புகிறேன் நர்மதா. நீ என்னதான் நானே எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன், நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா நல்லதுன்னு சொன்னது. நர்மதா டாக்டர் நீங்களாவது சொல்லி. நர்மதாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவு தானே? ஆமா. சரி நான் சொல்லிக்கிறேன், வாமா வா. யாரும் உங்களை கூட்டினது? நர்மதா நீங்க எதுவும் தப்பிச்சு போய் இடத்துல இவங்களை நான் பாத்துக்கிறேன்.
பொண்ண காணும் சார். அவன் இந்த ஊட்டி விட்டு எங்கேயும் வெளியே போயிருக்க முடியாது. அவளை எப்படியா அந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்து மனைமாடியில் உட்கார வச்சு இந்த கல்யாணத்தை முடி. போகாதீங்க சார், தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் சார் உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே அழைச்சிடாதீங்க சார். உலகத்துல முதல்ல தோன்றினது காத்து. அந்த காத்தோட கலந்துருச்சு இவங்க காதல்.